இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போறோம். பருப்பு உருண்டை குழம்பு வந்து ஒரு சகோதரி வந்து ரேவதிங்கிறவங்க ஒரு சகோதரி பருப்பு உருண்டை குழம்பு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க கேட்டதுனால சீக்கிரமாக இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து நான் கடலை பருப்பு வந்து ஒரு 150 கிராம், நான் 4 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி அளவு சொல்கிறேன். 150 கிராம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் நல்ல தண்ணியில ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் போது ஒரு 5 காஞ்ச மிளகாய அப்படியே காம்பை பிக்காம அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போடணும். காம்பை பிச்சுட்டு போட்டீங்கன்னா அதில் உள்ள தண்ணியில வந்து காரம் ஃபுல்லா இறங்கிடும். அப்புறம் அந்த தண்ணியை வடிக்கும் போது காரம் ஃபுல்லா போயிடும். அதனால காம்போட அந்த காஞ்ச மிளகாயையும் பருப்போட ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். இந்த பருப்போட காஞ்ச மிளகாயும் போட்டுட்டு நல்ல மிக்சி ஜார்லயே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 ட்ரிப்பா போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுல சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துருவோம். இந்த இஞ்சி வந்து ஒரு சின்ன இவ்வளவு பைசு ஒரு இஞ்சி சைஸ் ஒரு சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வாசனைக்கு ஒரு 2 சின்ன சைஸ் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம் வெங்காயம் இதில் வந்து நான் சோம்பு வந்து இடித்து வச்சுருக்கேன். வந்து இந்த கல் உரலில் போட்டு 1 1/4 ஸ்பூன் கிட்ட சோம்பை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுருவோம். இப்போ உப்பு போட்டுருவோம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு எனக்கு கையில் போட்டால் தான் அளவு தெரியும், ஸ்பூனில் போட்டால் அளவு தெரியாது. அதனால் எப்போதுமே அப்படி பழகி போச்சு. அதனால் இந்த உப்பு வந்து தேவையான உப்பு அப்படி போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இந்த மாவு வந்து நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா என்னென்னு தெரியல, வரமிளகாய பருப்போட ஊற வைக்கும் போது அரைக்கும் போது அந்த காம்பை எடுத்துட்டு போட்டு அரைங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னான்னு மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த உருண்டையை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த உருண்டையை வந்து ஒரு 3 டைப்பாக செய்யலாம். இப்போ வந்து ஒரு இது வந்து பொறிச்சு போட்டு செய்யலாம். நான் வந்து எப்போதுமே குழம்பு வந்து இந்த மாதிரி தட்டி லேசாக உருண்டை இல்லாமல் தட்டையும் இல்லாமல் ஒரு மீடியமாக தட்டி எடுத்துக்கிடுவேன். ரொம்ப அமுக்கி எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பொத்தின மாதிரி இப்படி லைட்டாக இது பண்ணி அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த உருண்டையை வந்து நல்லா உருட்டிட்டு இட்லி பானையில் வேக வச்சு செய்வாங்க. அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி பொறிச்சு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு அந்த கடலைப்பருப்பு உள்ள பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு வந்து டேஸ்டாக இருக்கும். அதனால் நான் எப்போதுமே இப்படி தான் நான் செய்வேன். இதை வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஒரு அக்கா, ஒரு நான் வந்து அப்போ தான் கல்யாணம் ஆகி வந்த புதுசு. அப்போ எனக்கு வந்து நிறையெல்லாம் குழம்பெல்லாம் நிறைய செய்ய தெரியாது. அப்போ நான் வந்து அந்த அக்காட்ட கேட்டு தான் நான் செய்வேன். அப்போ தஞ்சாவூர்காரங்க கலான்னு சொல்லி ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து இந்த குழம்பை வந்து ஃபஸ்ட்டு நான் செய்யும்போது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு செஞ்சு காட்டினாங்க. அதுல இருந்து நான் செய்யற போதெல்லாம் எனக்கு அந்த அக்கா ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி அந்த அக்கா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த குழம்பு வைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடும். இப்பவும் எனக்கு ஞாபகம் வந்ததுனால அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த உருண்டையை வந்து எண்ணெய் சூடாயிட்டு இப்போ பொறிச்சிடலாம். அதாவது வடையா தட்டாம ஓரளவு இந்த மாதிரி இது பண்ணிட்டு போட்டு எடுத்துருவோம். இந்த உருண்டை உருட்டி போட்டது நல்லா 2 பக்கமும் செவந்து வந்துட்டு இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு தாளிக்கிறத பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு எடுக்கணும். இது வடையா தட்டாம உருண்டையாகவும் இல்லாமல் ஓரளவு அப்படி லேசாக தட்டி தட்டி போட்டிங்கன்னா அந்த மாவு குழம்புல ஊறும்போது இன்னும் நல்லா பெருசாகிடும். அப்போ கரெக்டாக இருக்கும். வடையை வந்து உருண்டையை வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். 150 கிராம் பருப்பு போட்டிங்கன்னா ஒரு 15 உருண்டை கிட்ட வரும். நான் வந்து ஒரு 10 உருண்டை குழம்புக்கு போதும்னு சொல்லிட்டு 2 வடையாக எங்கள் பையனுக்கு தட்டி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடுறேன். இந்த குழம்புக்கு வந்து நிறைய புளி போடக்கூடாது, ஓரளவு மீடியமாக போட்டுக்கோங்க. நான் 4 பேர்த்துக்கு உள்ள அளவை மட்டும் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ணெயை வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். அதுக்குள்ளே அந்த சூடு ஆகிறதுக்குள்ளே இதை இடித்து எடுத்துடலாம். இதில் 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டிருக்கேன்.
ஜீரகத்தை ஒரு ரெண்டு தட்டி தட்டிடுவோம். அந்த ஜீரகத்தை லைட்டாக ஒரு தட்டி தட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் சின்ன சைஸாக இருக்கிறனால மூணு போட்டிருக்கேன், இல்லை ரெண்டு எடுத்தால் போதும். இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் ஒன்று ரெண்டாக இப்படி தட்டிக்கிடுவோம். ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் தொளியை எடுக்கலாம், இல்லை அப்படியே தான் போடுறேன். அதையும் ஒரு தட்டு தட்டிட்டு இந்த கருவேப்பிலையையும் உள்ளே போட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ இடித்து வச்ச ஒன்று ரெண்டாக எல்லாமே இப்படி தான் தட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து இது உள்ளே போட்டுருவேன். இந்த வெங்காயம் வந்து பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையுமே நல்லா இப்படி வதக்கி கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து சாம்பார் வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இது உள்ளே போட்டுருவோம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்க, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சின்ன வெங்காயத்தை போட சொல்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதில் நாலு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிய வேகணும். மசிய வேகிறதுக்கு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா குழைவாக வெந்து போயிடும். அதனால் இதில் நான் அந்த குழம்புக்கு தேவையான உப்பையே போட்டுட்டேன். அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டோம்னா நல்லா குழைவாக வெந்து போயிடும். வெந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து தக்காளி நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிருவோம். நான் ஒரு சின்ன பத்தையாக ஒரு மூணு பத்தை தேங்காயை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். இந்த ரெண்டத்தையும் நல்லா நைஸாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து நான் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுருந்தேன். அப்பப்போ திறந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கிளறியை விட்டுருக்கேன். நல்லா இந்த தக்காளி நல்லா வெந்து போச்சு. நல்லா இந்த அளவுக்கு இப்படி குத்தி விட்டீங்கன்னா நல்லா தக்காளி வந்து வெந்துடும். அதோட புளிப்பெல்லாம் நல்லா குழம்புல இறங்கும். இப்போ வந்து நான் புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதை உள்ளே சேர்த்துருவோம். இதை ரெண்டாம் தரமும் ஒரு தடவை கரைச்சி ஊற்றிடலாம். இதை நல்லா ரெண்டு தடையாக நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இந்த புளிக்கு வந்து மொத்தமே இந்த அளவு தான் புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு புளி வந்து இதுக்கு நிறைய புளிப்பு நிறைய குழம்புல புளிப்பில் நிறைய இருந்துச்சுன்னா காரக்குழம்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் மைல்டாக தான் இருக்கணும் புளிப்பு. இப்போ வந்து இதில் மசாலா பொடி சேர்த்துருவோம். நான் மசாலா பொடி வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குற குழம்பு பொடி சேர்த்தாலும் பரவாயில்ல. இல்லைனாக்கி இந்த சாம்பார் பொடியோட லிங்கை வந்து நான் இதை கீழே வந்து இந்த வீடியோவுக்கு கீழே நான் தரேன். அதை வந்து போய் செக் பண்ணி பார்த்து அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். இதில் வந்து மல்லி வந்து கம்மியாக சேர்த்துருப்பேன். மிளகாய் ஜீரகம் இந்த மாதிரி இதுகளை சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். நான் வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட போடுறேன். ரெண்டரை ஸ்பூன் கிட்ட போடுறேன். இந்த குழம்புக்கு வந்து உருண்டை குழம்புக்கு வந்து மல்லியோட இது வந்து நிறைய இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த சாம்பார் பொடி இல்லைனாக்கி கடையில் வைக்கிற இந்த பொடி, அப்படி இல்லை அப்படின்னாக்கி வெறும் மிளகாய் பொடியை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா வெறும் மிளகாய் பொடியை கூட போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி ஒரு ரெண்டு கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தகுந்த தண்ணியை சேர்த்துருவோம். இந்த குழம்பு கூட்டும் போது கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா உருண்டை போட்டதுக்கு அப்புறம் திருப்பி திக்காகும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அது நல்லா குழம்பு திக்காகும். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கொதிக்க விடும் போது நல்லா தண்ணியாகவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா நாளைக்கு இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம், அதில் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காகும். அப்புறம் வந்துட்டு இந்த உருண்டையை வந்து நம்ம போடும்போது உருண்டை ஊற ஊற அந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா திக்காயிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த புளித்தண்ணி மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்காயிட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். போடணும் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம சேர்த்துக்கிறேன் மஞ்சப்பொடி. நான் மிளகாத்தூள் போடும்போதே கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ மஞ்சப்பொடியும் போட்டுட்டு இப்போ லேசாக ஒரு கொதி வரட்டும். நான் அந்த மஞ்சப்பொடி போட்டதுனால தான் இப்போ லேசாக ஒரு கொதி விட வச்சேன். இல்லைனாக்கி நீங்கள் அப்படியே அப்பவுமே தேங்காய் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து தேங்காய் அரைச்சு வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துருவோம். கொஞ்சம் மிக்சிகள் அப்படியே இதையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விடுவோம். இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதெல்லாம் போட்டுருங்க. இந்த தேங்காய் மசாலா போட்டிருக்கிறதுனால தேங்காய் மசாலாவும் போடணும், இந்த உருண்டையும் வந்து நல்லா குழம்புல ஊறணும். அதனால் நான் இப்போவே அந்த உருண்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் அந்த உருண்டையை வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டுருக்கேன். உருண்டையோடு சேர்ந்து கொதிச்சதுன்னா அந்த உருண்டையும் ஊறின மாதிரி இருக்கும், தேங்காயும் நல்லா கொதிச்சிடும். அதனால் உருண்டையும் நல்லா உள்ளேயே போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையையும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலையை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அந்த குழம்புல வந்து கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா இறங்கும். அதனால் இப்படியே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா ஸ்லோவாக வச்சு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ உருண்டை போட்டு ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு நல்லா உருண்டையெல்லாம் நல்லா குழம்புல புளிப்பு காரம் எல்லாம் உருண்டையெல்லாம் நல்லா ஊறி நல்லா இதுவாகிடுச்சு. இந்த பாருங்க இப்போ குழம்பு வந்து இந்த அளவு திக்காக இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருவோம். இந்த லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்குவேன். உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். அந்த தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு போட்டு செஞ்சு பாருங்கள். நிறைய டைப்பில் செய்வாங்க. வேக வச்சு இட்லி பானையில் வேக வச்சும் செய்வாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நல்லா உருண்டையை வந்து அப்படியே உருட்டி உருட்டி உள்ளே போடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பில் உள்ள பச்சை வாசனை கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதை மாதிரி செய்யும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உருண்டை குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.